மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் வந்து நம்ம நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து இன்று சமூக ஆர்வலர் அதாவது நாராயண மல்லர் அவர்கள் வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பொதுத்தலங்களில் இந்த சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய அருந்ததிய மக்கள் வந்து அவர் வந்து இழிவுபடுத்தியும் அவரோட குடும்பத்தை வந்து தரைக்குறவாக பேசி வந்து ஒரு சில காணொலி வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. எதனால் காரணம் அப்படி என்ன அந்த சமூகத்தை வந்து இழிவாக பேசிட்டாரு? ஏன்னா இளையா தமிழ் சமூகங்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி ஒரு சமூக ஆர்வலராக உங்களோட கருத்து என்ன தம்பி? இது வந்து ஒரு துன்பியலான ஒரு நிகழ்வாத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, விமர்சனம் என்பது ஒரு விதமான மறைமுக பாராட்டுன்னு எடுத்துக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு ஆகச்சிறந்த தலைமை பண்பு கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அன்னை சீமானத்தை இந்த தமிழ் சமூகம் பார்க்குது. அதாவது 2009 ஈழத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட போரின் போது வகுத்த கிழித்து உள்ளே இருக்கிற கூட சிசுவை கூட வெளியே எடுத்து செய்யும் போது தங்கையை வந்து பிறப்பொறுப்பில் துப்பாக்கி அழுத்தி கொல்லி வீழ்த்த பொழுது எப்படி பல்வேறு கொடுமைகளையும் லட்சக்கணக்கான உயிர்களை போட்டு ஒன்று போல கொன்று புதைச்சிட்டு அதை சர்வதேச சமூகம் பார்த்துடக்கூடாதுங்கிறக்காக ரசாயன உப்புக்களை போட்டு அடுத்த நிமிடமே மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்ய கொடுமையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அண்ணன் செந்தமலன் சீமான் வந்து ராமேஸ்வரத்தில் பேசின பொதுக்கூட்டம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மயிர்களையும் எழுந்துச்சு நிற்க வச்சிச்சு அப்படிங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கு பின்பாடு அண்ணன் சுபமுத்துப்பாரோட மரணத்திற்கு பின்பாக தம்பி நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பெரிய மாபெரும் கட்டமைப்பை வந்து கட்டமைச்சு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வேறு மாதிரி அரசியல் முகமாக மாறாத வரை உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த மண்ணில் கிடைக்காதுன்னு சொல்லி அண்ணன் சுபமுத்துக்குமார் கட்டமைச்சதை இன்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்சியோட மொத்த வெற்றிக்கும் காரணம் அன்னை சுபமுத்துக்குமார். சுபமுத்துக்குமார் அண்ணனையே புதுக்கோட்டையில் வந்து வெட்டி வீழ்த்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த கொலையாளியை கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அருந்ததியர் மக்களை பார்த்து சக்கிலியர் மக்களரை பார்த்து இவர்கள் கீழானவர்கள், கேவலமானவர்கள், மலமல்லக்கூடிய பணியை செய்பவர்கள், துப்புரவு பணியை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் மனிதனாகவே பார்க்க முடியாது இந்த சமூகத்தை என்று ஒருபோதும் அண்ணன் சீமான் பேசவில்லை. அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய வரலாறுகளை எடுத்து வைத்தாரே தவிர அவர் தன்னுடைய சொந்த கருத்தை எடுத்து வைக்கவில்லை. நன்றாக சொல்ல வேணால் நல்ல உயிர்ம நேயவாதியாக இந்த மண்ணில் பார்க்கப்படக்கூடிய சர்வதேச தலைவருக்கு மேலான ஒரு அறிவை கொண்ட ஒரு மாபெரும் தன்மான தமிழன் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்று சொன்னால் மிகையாது. அப்படி ஒரு உயிர்ம நேயம் பேசக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து கண்ட விதமாக அவர்களுடைய மனைவியை போய் ஒரு தெலுங்குச்சி என்று சொல்வது என்பது செருப்பை கலட்டி அடித்து விடுவோம் என்பதை இந்த இடத்திலே ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யார் யாரையடா பேசுவது? உங்களையும் ஒரு சொந்த சகோதரனாக நீ இன்று பியல்வதை கூட கேவலமாக பார்க்கக்கூடிய மறு மனித மனித கழிவை மனிதனே அல்லலாமா என்று போர்க்கூடிய தூக்கிய முதல் மூத்த தமிழன் அண்ணன் செந்தாமனை தவிர செந்தமிழன் சீமானை தவிர இந்த தமிழ் மணியில் எவனாவது பேசி வரலாறு உண்டா? இந்த திராவிட தலைவர்கள் தலைவர்களாக அறியப்பட்ட திருவாளர்கள் எவனாவது மனித மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாது என்று ஒரு சட்டம் கூட இவனுக்கு இதுவரை இந்த 70 ஆண்டுகளாக இவனுக்கு திராணி இருந்தால் தகுதி இருந்ததா? அப்போ ஒரு சொந்த சகோதரன் போல பாவித்து வந்த வரலாறை அதாவது ஒரு ஊர் குடியேற வாரம் தம்பி, இப்போ நம்ம ஊரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியூர்லேருந்து ஒரு நாலு பேர் அங்கே ஒரு கலவரமாக இருக்கும் சண்டையாக இருக்கும் வந்துடுவான், என்ன பேசுவான் தெரியுமா? அந்த ஊரில் வரி வாங்க மாட்டான், நல்லா கட்டுக்குங்க. கிராமத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வெளியூர்காரனப்பா, வந்தட்டிக்காரனப்பா, வந்தட்டி போயிலப்பாம்மா. ஒரு ஊர்லேயே ஒரு நாலு பேர் வெளியூர்காரன் வந்தானா வரியை வாங்காமல் இந்த அந்தந்த ஊரோட கட்டிலேருந்து குடும்ப கட்டுக்குள்ளேருந்து கிளியராக வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த நிலை இருக்கும் பொழுது அண்ணன் என்ன பேசிட்டாரு? இல்லை சக்கலைப்பையில் ஊரா நீங்கள்லாம் கீழானவங்கடா, மோசமானவங்கடா, நீங்கள்லாம் அறிவு இருக்கத்தக்க வேண்டா, உன்னை இந்த மண்ணிலே நீ வாழ தகுதியிலானடா, ஓடிப்படா அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. அந்த வார்த்தையை வந்து அண்ணன் பேசவே இல்லை. இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை இவர்கள் இடையிலிருந்து வந்தவர்கள், விஜயநகர பேரரசுக்கு அவர்கள் அடிவரடியாக வந்தவர்கள் என்று வரலாற்றை பதிவு செய்தார். இந்த மக்களை ஒருபோதும் குறைத்து இவர் மட்டுமல்ல எந்த மக்களையும் குறைத்து பேசியதாக அண்ணன் சீமான் பேசியதாக வரலாறு இந்த தமிழ் மண்ணில் உண்டா? குறவர் சமூகத்திலே இன்று இருக்கக்கூடிய வெறும் ஒரு விழுக்காட்டை கொடுத்து இந்த திராவிட அரசு குறவர் மக்களை நாடோடியாக இன்று வரை அலை வைத்த பொழுது அவர்கள் அழைத்து வைத்து சர்வதேச சமூகத்தில் இன்று அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று தன்னெடுச்சியாக போராடிய தமிழன் இந்த செந்தமிழன் சீமானை தவிர எவன் உண்டு இந்த மண்ணிலே? எவனாவது வேறு எந்த சமூகத்துக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சீமானை கூப்பிட்டால் மட்டுமே அந்த இடத்திலே வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய உரிமைகள் திரும்ப மீட்கப்படும் என்ற ஒரு உன்னத நிலையை உருவாக்கிய மாபெரும் தலைவராக அண்ணன் சீமான் வந்தபொழுது அக்கா அன்னியார் கயல்விழி அவர்களை பாய்த்து அவர்கள் தெலுங்கச்சி என்று சொல்வது என்பது மடமைத்தனத்தின் உச்சம் அல்லவா? தமிழ் தேசிய கருத்துக்களை அவருடைய தந்தையாக அறியப்பட்ட ஐயா காளிமுத்தை தாண்டி எவனாவது தமிழ் மணி பேசிய வரலாறு உண்டா?
அவருக்கு மேலே ஒரு அறிவுஜீவி அவனாக இந்த மண்ணில் இருக்கிறானா? அவருடைய நாவிலிருந்து உரு உதித்த தமிழுக்கு மேலான ஒரு தமிழை வந்து செந்தமிழை அவனா அது காதில கட்டியிருக்கோட பொண்ணு தான் கயல்வி அக்கா கயல்விழி. அப்ப அவ்வளவு பெரிய தமிழ் தேசியத்தை சிந்தனையில ஊறிய அவரனுடைய பிள்ளை காளிமுத்துன்றது வந்து ஒரு மரவர் சமூகத்தை சார்ந்தவர். ஆமா, மரவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை தான் சீமான் அவர்கள் வந்து மனம் முடிச்சிருக்காங்க. அப்புறம் திட்டமிட்டே அவர் வந்து தெலுங்குச்சின்னு சொல்லணும். அதாவது ஐயாவோட ஐயா காளிமுத்து அவர்களுடைய மனைவி வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருக்கலாம். நான் நல்லா கட்டுக்குங்க, அதாவது தாய் வழி தந்தை வழி வரக்கூடிய உறவுகள் மட்டுமே மரபுகள் மட்டுமே இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறதே தவிர தாய் வழி உறவை எடுத்து தூக்கி கையில் வைத்து கொண்டு பேச வேண்டிய அவசியம் இந்த தமிழ் மண்ணிலே கிடையாது. அப்போ நீ எங்கேயோ வர யாரே ஒன்று சொல்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த திராவிட இந்த தமிழ்நாட்டில் தமிழர் நாடு என்று தமிழீழம் என்று தமிழகம் என்று பதிவு செய்யப்பட்ட தொல்காப்பியம் காலத்தில் இருந்து தமிழகம் என்ற வார்த்தை கூட இருக்கிறது. நான் என்ன கேட்கேன், தமிழ்நாட்டில் வே தமிழன் ஆளாக கூட ஒரு பச்சை தமிழன் காமராஜருக்கு பின்னாடி ஒரு தமிழன் கூட இந்த தமிழ்நாட்டில் இல்லையா? இன்றைக்கி 8 கோடி பேருக்கு மேலே இருக்கிற தமிழர் இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன், ஒரு 1% கூட இல்லாத இசைவலராக இருக்கப்பட்ட கலைஞரோட குடும்பம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு ஆளணுங்கிறது நிறைவேற்றப்பட்ட தலையெழுத்தா? நாங்கள் இப்போ அப்புறம் அவங்கெல்லாம் வந்தேறிதான் அவங்கெல்லாம் ஒளி ஓடுறதுன்னு நானும் சீமான் பேசிட்டாரா? இதற்கு முன்னாடி காமராஜருக்கு அப்புறம் தமிழனா வந்து எடப்பாடி ஆண்டிருக்காரு, எடப்பாடி இருக்காரு, ஓபிஎஸ் இருந்தார், அதெல்லாம் சரி. அந்த ஒரு சுத்தமான தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் போராடியதோ அவரை தவிர யாரும் கிடையாது. இது திராவிட முகங்களாக பார்க்கக்கூடிய முகவரிகள் தெய்வங்க. நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்குது, ஒவ்வொரு சாதிக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்குது. சீமான் இந்த மண்ணிற்குள் வந்து எல்லா உயிருக்குமான அரசியலை பேசியதை போல இதுவரை திராவிட புடிங்கலாக அறியப்பட்ட எவனாவது எல்லா உயிருக்குமான அரசியலை எடுத்து வைத்த ஒரு வரலாற்று சான்றை எவனாவது காட்ட முடியுமா? சீமானை பேசுவதற்கு முதலில் ஒரு தகுதி வேணாமா? இவரை போன்று ஒரு ஆண்மகனை ஒரு அறிவில் சிறந்தவனை இந்த மண்ணில் காட்ட முடியுமா? எழுதி வைத்து பேசியதான வரலாறு எவனுக்காவது உண்டா? இந்த திராவிட திருவள்ளுவராக அறியப்பட்ட எவனுக்காவது இதே முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆந்திராவில் போன பிறகு கிட்டத்தட்ட 40 மீட்டரும் துண்டுச்சிட்டு கூட எழுதாமல் பேசிய வரலாறை இந்த தமிழ் சமூகம் பார்த்ததா பார்க்கவில்லையா? என்ன என் சொந்த மொழி, என் சொந்த மொழியில் என்னால் எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியும் என்ற நிலை அவரை எடுக்கும் பொழுது அப்போ தாய்மொழி பற்றும் இனப்பற்றும் கொண்ட ஒரு தமிழன் வரலாற்றை பேசத்தான் செய்வாரே தவிர வேறு எந்த விதத்திலும் அறிந்தீர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும், ஆரியர்கள் கூட்டமாக இந்த மண்ணை விட்டு வெளியேறி ஓடிவிட வேண்டும் என்று இனவாதமோ பிரிவினைவாதமோ பேசியது இவர் அல்ல. நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த சர்வதேச சமூகத்துக்கு நான் ஒன்றை கேள்வி வைக்கிறேன், திராவிட அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்ன இந்த திராவிட நாடு கோரிக்கை இந்த திராவிட முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா முன்வைத்த பொழுது மத்திய அரசு இந்த ஆட்சியை கலைத்து விடுவோம் என்ற ஒரு நிலை வந்தவுடன் உடனடியாக அந்த கோரிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம், காரணம் அப்படியே இருக்கிறது, திராவிட கொள்கை மட்டும் வைத்து விட்டு போகிறோம் என்று சொன்ன ஒரு கோலை பிறவிகள் தான் இந்த திராவிடம் பேசக்கூடிய இவர்கள். இவர்கள் என்ன இன அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இனவாதியும் பிரிவினைவாதியும் முதலிலே இந்த மண்ணிலே விதைத்தவர் அறிஞர் அண்ணா என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இனவாதமும் திராவிட நாடு கோரிக்கை என்று முன்வைத்தாரோ இவரை விட பிரிவினைவாதி இந்த உலகத்தில் யாராவது உண்டா? இந்திய திருநாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தமிழ்நாட்டை தனி நாடாக கேட்ட ஒரு கூட்டம் தானே இந்த கூட்டம். எல்லாவற்றிலும் திராவிடம் என்பது இந்த தமிழர்களையும் தமிழ் மக்களையும் நசுக்கக்கூடிய ஒரு பேரினவாதமாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு 4 தமிழ் புலவன் இருந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போடு, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த மண்ணிலே விசவதையை தூவி இந்த தமிழர்களை சாதியால் துண்டாடி இன்றும் சாதி மறுப்பும் கடவுள் மறுப்பும் பேசுவது என்பதெல்லாம் ஒரு பித்தலாட்டம். கடவுள் மறுப்பு எதற்காக பேசப்படுகிறது? அந்த கோயிலுக்குள் சென்றால் இவனுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தமிழனுக்கு தெரிந்துவிடும். நான் யார் என்று தமிழன் தெரிந்துவிட்டால் இங்கே திராவிடம் என்ற கருத்தியலை பேசுவதற்கு இங்கு ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம், ஒரு உள்ளுணர்வின் காரணமாகவே கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு சாதி மறுப்பு பேசியது சாதி மறுப்பில் வென்ற ஒரு சரித்திரத்தை காட்ட முடியுமா? 70 ஆண்டுகால கிட்டத்தட்ட 67 உங்கள் கையில் இருக்கிறது ஆட்சி அதிகாரம். சுடுகாட்டில் பல சாதி, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சுடுகாடு, இடுகாட்டில் ஒரு சாதிக்கு ஒரு இடுகாடு. என்னடா நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க? சமூக நீதி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சாதி ஒழிச்சிட்டோம்னு பேசுறதுக்கு எந்த திராவிட திருவண்ணா எவனுக்காவது ஒருத்தனுக்கு துப்பு இருக்கா, முதுகெலும்பு துணிச்சல் இருக்கா? நான் கேட்குறேன், சாதி அழிச்சிட்டீங்களா நீங்கள்? நீங்கள் என்னைக்கு இன்றைக்கி ஆட்சி கட்டில் ஏறினீங்களோ அன்னையிலேருந்து சாதி வலுப்பட்டுருக்குதே தவிர சாதியோட இருக்கும் தளர்ந்ததாக சரித்திரம் இருக்கா? உன்னை காட்டு பார்ப்போம், சாதி பார்த்து என்ன மயிருக்கு நீ சீட்டு கொடுக்குற? இவன் இந்த சாதிக்காரனா? உன்னால் எவ்வளவு செலவழிக்க முடியும் எல்லாம் பார்த்து தானே சீட்டை ஒதுக்கீடு செய்கிற? அப்போ நீ என்ன, நீ அரசியல் புரோக்கர் வேலை பார்க்குறியா? இந்த மண்ணுக்கான அறத்தை எடுத்து வச்சு அரசியல் நடத்துறியா? இந்த மண்ணிலிருந்து அறவே துடை தெரியப்படக்கூடிய ஒரு தீய சக்தி தான் திராவிடம் என்பது. இந்த திராவிடத்தின் சூழ்ச்சியால் மட்டும்தான் அண்ணன் சீமான் இன்று பொது வழியிலே கண்ட ஈனப்பயல்களால் அண்ணன் சீமான் இன்று
பிசிஆர் வழக்கு கூட உள்ள அதுவும் ஒரு பொதுக்கூட்டத்திலே அண்ணன் வரலாறை பேசுவதற்கு பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை கூட வெட்கப்பட வேண்டிய தலைகுனியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் மண்ணில் எதுவும் இருக்க முடியாது. ஒருவனை நேருக்கு நேராக பார்த்து உன்னை சாதியும் சொல்லி உன்னை இழிவடித்து பேசினால் மட்டுமே என் மேல் வழக்கம் தொடுக்க முடியும், பிசிஆர் வழக்கை தொடுக்க முடியும். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது நிச்சயமாக நீதிமன்றத்தில் கூட நிற்காரு. அது தெரிந்தும் கூட ஈரோட்டிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அது வேதனைக்குரியது, வெட்கப்பட வேண்டியது. சீமானை இதை போன்ற 1000 வழக்குகள் போட்டாலும் சரி, அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஒட்டுமொத்த தமிழ்கூர் நல் உலகமும் அவருக்கு தோளாக தோல் நிற்கும். அண்ணனையோ அந்நியாரையோ அண்ணனோடு பயணிக்கக்கூடிய தம்பிமார்களையோ இனியும் கண்ட கண்டவனெல்லாம் இந்த தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு தமிழர் தலைவராக அறியப்பட்ட அண்ணன் சீமானை பேசினால் விளைவு மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கையோடு கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.